நான் ஃபோர்த்து படிக்கும்போது எனக்கு ஜாயின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் சர்ச்சில் சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் செத்த அப்புறம் தூங்குற மாதிரி ஆயிடுவோம், திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சுப்போம், பக்கத்தில் ஒரு தேவதை ஒரு ஏஞ்சல் உட்காந்துருப்பாங்க, கேளு உனக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ கேளு அப்படின்னு கேட்பாங்க, நம்ம என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ அது எல்லாத்துக்குமே அவங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை அவன் ரொம்ப நம்பினான் கூட. அந்த டைமில் எனக்கும் அது உண்மை தான் தோணுச்சு. உடனே நானும் அவனும் ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுத்து, சப்போஸ் அப்படி ஒரு ஏஞ்சல் உண்மையிலே வந்தால் என்னெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கொஸ்டின் எழுதணும். என்ன எழுதணுங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாது. அப்புறம் ரெண்டு பேரும் எழுதுனதே வச்சு பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ரெண்டு பேப்பர்லையுமே இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேய் இருக்கா இல்லையா, அதுக்கு பதில் சொல்கிற ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. '1978 அப்போ ரெண்டு சர்ச் ஃபாதர் ஒரு அப்பா அம்மா மேல அவங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த அப்பா அம்மாவோட பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு ஒரு கேஸ் வருது. அந்த பொண்ணு யாருன்னா அனலீஸ் மிச்சல். ஜெர்மனியில் இருந்த அனலியோட ஃபேமிலி நம்ம எல்லாரும் மாதிரி ஒரு நார்மல் ஃபேமிலி தான். அம்மா அப்பா அனலி, அனலியோட அக்கா, அது போக டெய்லி பைபிள் படிக்கிற, வார வாரம் சர்ச்சுக்கு போகிற ஒரு ஸ்ட்ரிக்டான கேத்தலிக் ஃபேமிலி. அனலிக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது காலையில் ஆன உடனே அவங்க ரூம்லேருந்து எழுந்திரிச்சு வரல. உள்ளே என்னன்னு போய் பார்த்தப்போ அவங்க அன்கான்ஷியஸாக படுத்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலியில் இருந்து எல்லாரும் போய் எழுப்பின உடனே அனலி நார்மல் ஆகிட்டாங்க. மறுபடியும் 6 கழிச்சு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவும் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து அனலியை அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸுங்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் ஒரு நியூரோலஜிஸ்ட் கிட்ட அந்த ஃபேமிலி டாக்டர் அனலியை அனுப்புறாரு. அந்த நியூரோலஜிஸ்ட் டாக்டர் லியூத்தி பிரெயின் ஸ்கேன் எடுக்கிறாங்க. நார்மலாக இருக்கு, நைட் அன்கான்ஷியஸ் ஆயிருக்காங்க, ஆனால் ஸ்கேனில் ஒன்றும் தெரியல. ஒருவேளை சீஜர்ஸ் வலிப்பு வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் டிலான்டின் அப்படின்ற மருந்தை சேஃப்டிக்கு தராங்க. இந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே ஒரு 6 எந்த பிரச்சனையும் இல்லை. இது 1972. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு 1973 அனலிஸ்க்கு அன்கான்ஷியஸ் ஆகிறத தாண்டி சில விஷயங்கள் நடக்குது. திடீர்னு ஒரு நாள் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு கதவை யாரும் வேகமாக அடிக்கிறாங்க அப்படின்னு அனலீஸ் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அனலிக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கேஷனில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் தான்னு சொல்லி பேரண்ட்ஸும் விட்டாங்க. கொஞ்ச நாளில் ஒரு 2-3 பேர் யாரோ என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற சவுண்ட் எனக்கு கேட்குது, ஆனால் அந்த வாய்ஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்க யாரோட வாய்ஸும் கிடையாது அப்படின்னு அனலி சொல்கிறாங்க. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா அம்மா, பாரு உன் பக்கத்தில் தானே உங்கள் அக்காவும் படுத்துட்டு இருக்கா, உனக்கு யாராவது கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சானே, அவங்க அக்கா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி கேட்கல, ஆனால் கொஞ்சம் நாளாகவே யாரோ கதவை அடிக்கிறது எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மள எந்த பிரச்சனையும் இல்லாத இன்னொரு பொண்ணும் அதையே சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மறுபடியும் டாக்டர்கிட்டே போகிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட தான் ஆன்லி ஃபுல்லாக ஓப்பன் அப் பண்ணுறாங்க. நிறைய பேர் மூஞ்சி எனக்கு தெரியுது, நிறைய பேர் பேசுறது கேட்குது, என்னை யார் யாரோ கூப்பிடுறாங்க, என்னை சுற்றி எப்பயுமே ஒரு 5-6 பேர் இருக்கா மாதிரி இருக்குது, பட் என்னால் இதை யார்கிட்டையுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவள் நைட்டு யாரோ கதுவை வேகமாக தட்டுறாங்கன்னு அழுது அலறி உட்காந்துட்டு இருந்தா, கண்ணை இறுக்கமாக மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தா, நான் போய் அவளை கூப்பிட்டு ஒன்றும் ஆகலை, பயப்படாத பயப்படாதே டக்குன்னு அவள் கண்ணை திறந்தா, அவங்களோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், ஆனலியோட அம்மாவோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்னென்னா, அந்த பொண்ணோட கண்ணு, ஆனலியோட கண்ணு ஜெட் பிளாக், ஃபுல் பிளாக்ல இருந்துச்சு அப்படின்னு அவங்களும் டாக்டர்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. டாக்டருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னே தெரியல. ஸ்கேன் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு, சைக்கியாட்ரிக் எவாலியூஷன் பண்ணியாச்சு, ஆனால் இதில் வேற ஏதோ தப்பாக இருக்கு. ஒரு நாள் மிட் நைட்டு அனலியோட அம்மா அனலி தூங்கிட்டாலான்னு செக் பண்ணுறதுக்காக படிக்கட்டேறி மேலே போய் அவங்க ரூமை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது டோருக்கு வெளியே 6 பேர் உட்காந்து மாறி மாறி பேசிக்கிட்டா மாதிரி கேட்டிருக்கு. உடனே டோர் திறந்து பார்த்தப்போ ஆனலி மட்டும் பெட்லேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து வாயில் லிப் மட்டும் அசைஞ்சிட்டே இருந்திருக்கு. இப்போ அந்த ஃபேமிலிக்கு ஆனலிக்கு உடம்புல மென்டலி ஏதாவது பிரச்சனையா, இல்லை இந்த வீட்டில் பேரநார்மலாக ஏதாவது இருக்கான்ற சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா நல்லா இருந்த ஆனலியோட அக்காவுக்கு கதவு அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. இவங்களுக்கு 6 பேர் பேசுகிற வாய்ஸஸ் இவங்களே கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்லீப் ப்ரோட்டீனை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனலி எப்படியாவது தூங்க வைக்கலான்னு டாக்டர்ஸ் டெக்ரிட்டால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரக், தூக்க மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரக்கு கொடுத்தோம், பேஷண்ட்டை தூங்க வைக்க முடியல. ஒரு நாள் அவங்க அம்மா உள்ளே போகும்போது ஆனலி ரூமில் இருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப வாரமாக ஒழுங்காக சாப்பிடாமல் தூங்காமல் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒல்லியாக ரொம்ப பாவமாக ஸ்பைடர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அதை நிப்பாட்டுறதுக்காக அவங்க அம்மா அவங்க அக்காவை கூப்பிட்டு கிட்ட போய் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கோர்ட்டில் மென்ஷன் பண்ண வேர்ட் ராக்டால். ஆனலி, அந்த பாவமாக இருந்த ஆனலி அவங்க அக்காவை ராக் டால், ஒரு பொம்மை மாதிரி வயிற்றில் பிடிச்சி தூக்கி போட்டிருக்காங்க. சரி, எதுவுமே சாப்பிடாததுனால பசியில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்களோன்னு அவங்க அம்மா உடனே ஒரு ஆப்பிள் எடுத்து ஆனலி கையில் வச்சுருக்காங்க. ஆனலி அவங்க அம்மாவை பார்த்து சத்தமாக கத்தினே ஒரே கையில் அந்த ஆப்பிள் அழுத்திருக்காங்க, வெடிச்சு தூள் தூளாக செதறி இருக்கு. இதை படித்த உடனே நான் ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து என் கையில் வச்சு ஸ்குவீஸ் பண்ண பார்த்தேன். நான் 110 கிலோ இருக்கேன், என்னால் அந்த ஆப்பிளை பங்க்சர் பண்ணி ஃபிங்கர்ஸ் உள்ளே கூட போகல. கடைசியாக
இந்த ப்ராப்ளம்க்கு யார்கிட்ட ஆன்சர் இருக்கோ அவங்ககிட்ட தான் எடுத்துட்டு போக முடியும். சர்ச் ஃபாதர் ஃபாதர் ராட்விக் கிட்ட போறாங்க எக்ஸாசிசம் பண்ண. நம்ம ஊர்ல எப்படி கோயிலில் உட்கார வச்சு வேப்பிலையெல்லாம் வச்சு பேய் ஓட்டுவாங்களோ அதே மாதிரி சர்ச்சில் ப்ரீஸ்ட் வந்து யார் பொசஸ்டா இருக்காங்களோ அவங்கள சுற்றி நிறைய கிராசஸ், ஜீசஸ் இருக்கிற கிராசஸ் வச்சுட்டு பைபிள் படிப்பாங்க. இதுதான் எக்ஸாசிசம், அந்த பேயை போக வைக்கிறதுக்காக. ஆனலிக்கு அந்த எக்ஸாசிசம் பண்ணலாம் தான் ஃபாதர் ராட்விக்க வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஃபாதர் ராட்விக், எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாது, ஆனால் ஃபாதர் ரென்ஸ் எக்ஸாசிசம் பண்ணுவார் அப்படின்னு ஃபாதர் ரென்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஆனலீஸ் வீட்டுக்கு போகிறாங்க. September 24, 1975 அன்னைக்கு ஆனலீ கிட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸாசிசம் நடக்குது. ஃபியூச்சரில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாசிசம் பண்ணுற செஷன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த கேஸில் அந்த மாதிரி இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் மொத்தம் 42. அதில் ஒரு ரெக்கார்டிங் இந்த வீடியோவோட கடைசியில் ப்ளே பண்ணுற கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். எனக்கு பர்சனலாக கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற எக்ஸாசிசம் பேய் ஓட்டுற ப்ராசஸ் பற்றி கிளியராக தெரியாதுங்கிறதுனால வேட்டிகன் சிட்டியில் ஃபாதராக இருக்கிற ஃபாதர் கேரி தாமஸோட வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் உடம்புக்குள்ளே ஆவி போயிருச்சுன்னா அவங்க பொசஸ்ட் ஆயிட்டாங்கன்னா அது உண்மைதானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாலெட்ஜ் ஆஃப் ஹிடன் திங்ஸ், அவங்களுக்கு சுத்தமாக தெரிய வாய்ப்பே இல்லாத நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா பொசஸ்டாக இருக்கிற எல்லாருமே அவங்க தலைக்குள்ளே ஏதோ வாய்ஸஸ் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு தரும். அடுத்து அவங்க உடம்புக்கும் அவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் சம்மந்தமே இருக்காது, ரெண்டு மூணு பேரோட ஸ்ட்ரென்த் அவங்கக்கிட்ட இருக்கும். கடைசியாக சீஷர்ஸ், அடிக்கடி வலிப்பு வர்றது, அவங்க கை கால் கண்ட்ரோல்லாம் இழந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. இது எதனாலனா வேற ஏதோ ஒரு ஆவி நம்ம உடம்புக்குள்ளே வர ட்ரை பண்ணும்போது நம்ம உடம்பு அதை ஃபைட் பண்ணும், அந்த டைமில் நடக்கிறது தான் சீஷர்ஸ். இப்போ நம்ம பார்த்தா இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு ஃபாதர் கேரி தாமஸ். இதையும் ஆனலி கேஸையும் பார்க்கும்போது வலிப்பு ஃபஸ்ட்டு ஆனலிக்கு சீஷர்ஸ் வந்தப்போ தான் இந்த எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவங்க வெயிட்டே இருக்கிற அவங்க அக்காவை பொம்மை மாதிரி தூக்கி போட்டது, ஒரு ஆப்பில் ஒரு கையாலேயே டெஸ்ட்ராய் பண்ணது. தேர்ட் ஹிடன் நாலெட்ஜ், தெரிய வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் தெரியுது. ஃபாதர் ராட்விக் இன்னொரு ஃபாதர் ரென்ஸை கூப்பிட்டுட்டு ஆனலி வீட்டுக்கு எக்ஸாசிசம் பண்ண போனார்ல, அப்போ ஆனலி கத்திக்கிட்டே இருக்கும்போது வேலண்டைன் ஃபிளிஷ்மேன் அப்படின்ற ஒரு பேரை சொன்னாங்க. யார் இந்த ஃபிளிஷ்மேன் அப்படின்னு பார்த்தா 1500ஸில் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதராக இருந்த வேலண்டைன் ஃபிளிஷ்மேன் டார்க் ஃபோர்ஸஸ் நிறைய பிளாக் மேஜிக்லாம் பண்ணதுனால அவரை சர்ச்லேருந்தே வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்ன்றதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஃபாதர் ஃபிளிஷ்மேன் ஒரு தப்பான வழியில் போயிட்டாரு, ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிட்டாருங்கிறதுனால ஃபுல் பைபிள்லேயோ சர்ச்லேயோ அவரோட பேரை ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆனலிக்கே அவரை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. சர்ச்சில் ப்ரீஸ்ட் ஆகணும்னா எல்லாராலையும் ஆயிட முடியாது, அதுக்கு போய் ஒரு இடத்துல படிச்சுட்டு வந்தால் தான் ஆக முடியும். அங்கே மட்டும்தான் வேலண்டைன் ஃபிளிஷ்மேனை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஆனலி வேலண்டைன் ஃபிளிஷ்மேன் எனக்கு தெரியும், நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நாலெட்ஜ் ஆஃப் ஹிடன் இன்ஃபர்மேஷன். ஒரு வருஷம் கழிச்சு 1976 ஆனலி சுத்தமாக சாப்பிடாமல் வெறும் 36 கிலோ தான் இருந்தாங்க, 36 kgs. தலையை செவுத்தில் முட்டிக்கிறது, அவங்களே கடிச்சிக்கிறதுன்னு செல்ஃபார்ம் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள கட்டி போட்டால் தான் ஸ்டாப் பண்ண முடியும்னு அவங்க அப்பா அம்மா அக்கா ஃபாதர்னு 4 பேர் சேர்ந்து 36 கிலோ இருந்த ஆனலியை கட்டி போட முடியல. 67 எக்ஸாசிசம் செஷன்ஸ்க்கு அப்புறம் June 13, 1976 அன்னைக்கு ஆனலியோட பெட்ரூமை திறந்து பார்த்தப்போ அவங்க உயிரோடு இல்லை. ஆனலியோட டெத்தில் மர்மம் இருக்குங்கிறதுனால கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆட்டோப்சி போஸ்ட்மார்டம் பண்ணப்போ ஆனலியோட பிரெயின் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருந்திருக்கு. பொதுவாக பிரெயினில் சர்டன் டேமேஜ் இருந்தால் தான் வலிப்பு சீஜர்ஸ் வருமா, ஆனால் ஆனலியோட பிரெயினில் அந்த மாதிரி எந்த டேமேஜஸும் இல்லை. பல நாள் சாப்பிடாதவங்க வயிற்றில் நிறைய ஆசிட் செக்ரெட் ஆகி அல்சர்ஸ் இருக்கும். ஆனலி கிட்டத்தட்ட மாச கணக்கில் அவங்க சாப்பிடவே இல்லை, ஆனால் அவங்க வயிற்றில் அல்சர்ஸ்க்கான அறிகுறி கூட. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே இப்போ ரெக்கார்டிங்ஸ் ப்ளே ஆக போகுது. இது ஆத்தென்டிக்கான ரெக்கார்டிங்ஸ் தான். நீங்கள் கூகுளிலே போய்ட்டு ஆனலீஸ் கேஸ் ரெக்கார்டிங்ஸ்னு போட்டிங்கனாலே அந்த ஃபாதர் எக்ஸாசிசம் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண டேப்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும், அதுதான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ அதிகமாக பயப்படுறவங்க தனியாக இருக்கவங்க வீடியோ இதோடு முடிச்சுக்கோங்க. Sind wir schon drei?